உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சந்திராயன் 3 அப்படிங்கறது பல பேருடைய ஒரு கனவா இருந்துட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொடுக்குமா? சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் விஞ்ஞானிகளை அதிகமா நம்புறேன், இஸ்ரோவை நம்புறேன். ஏன்னா சந்திராயன் 2 வந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு அதுல இருந்து 3 நிறைய அப்ரோச் போட்டு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால அது வந்து ரொம்ப பாசிட்டிவான, நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு போறாங்க, மசூதிகள்ல சர்ச்சுலன்னு சொல்லிட்டு எந்த மதம்னு பாராம எல்லா மதங்கள்லயுமே வந்து இன்னைக்கு அனைத்து மக்களுமே வந்து இது வெற்றி பெறணும் அப்படின்னு நம்புறாங்க. இது சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலர் ஆகுதோ அது கிரெடிட்ஸ் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியமானது இருக்குல்ல. விஞ்ஞானிகளுடைய கூட்டு உழைப்பு அது சக்சஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பெருமை. இன்னும் என்ன கேட்டீங்கன்னா அறிவியல பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிங்கிறது உலகத்துக்கான வெற்றி தான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறோம். எல்லாரும் அவங்க வழிபாடு பண்றாங்க. இன்னும் நிறைய ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து டைம் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு லேண்ட் ஆகுறது 27th கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரோலயே வந்து சாதகமான சூழ்நிலை அமையலன்னா 27th அன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு இஸ்ரோல சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடில இருந்து யாராவது 27th சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. சந்திராயன் 3 இதனுடைய எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா எல்லார் மக்கள்லயும் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த சந்திராயன் 3 எப்போ லேண்ட் ஆகும், கரெக்டா லேண்ட் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட கலந்த ஒரு சந்தோஷம் வந்து நிறைஞ்சிருக்கு. அதை விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட Mr.Gk அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு கனவா இருந்துட்டு இருக்கு. இதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து பூஜைகளும் சரி, அதற்கான யாகங்களும் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இது வந்து கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொடுக்குமா? இல்ல, கண்டிப்பா சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் விஞ்ஞானிகளை அதிகமா நம்புறேன், இஸ்ரோவை நம்புறேன். ஏன்னா சந்திராயன் 2 வந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு அதுல இருந்து 3 நிறைய அப்ரோச் போட்டு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால அது வந்து ரொம்ப பாசிட்டிவான முடிவு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் நீங்க இந்த பூஜை யாகம் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய காலையில இருந்து செய்தித்தாள்கள் நிறைய பார்க்கப்படுது. நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு போறாங்க, மசூதிகள்ல சர்ச்சுலன்னு சொல்லிட்டு எந்த மதம்னு பாராம எல்லா மதங்கள்லயுமே வந்து இன்னைக்கு இந்த லான்ச் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதம் இனம் பாகுபாடு இல்லாம அனைத்து மக்களுமே வந்து இது வெற்றி பெறணும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால இது அறிவியல் தாண்டி மக்களோட நம்பிக்கையே அது இருக்குது. என்ன சொல்ல போனா இஸ்ரோலேயே கூட இந்த பிளானுக்கு முன்னாடி அவங்க வந்து பூஜைகள் யாகங்கள் கோயிலுக்கு போறது அப்படிங்கறதெல்லாம் பண்றாங்க. ஸோ அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் நினைச்சுக்கலாம். இப்ப அந்த விஞ்ஞானி ஒரு அந்த விஞ்ஞானியை பொறுத்தவரை அவர் வந்து நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு இந்த லான்ச் பண்ணா சக்சஸ் தான் நடக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால அவங்க பண்றாங்க. அதனால இது வந்து இஸ்ரோவோடைய நடவடிக்கை. இஸ்ரோ வந்து இப்படி செய்யறாங்க அப்படின்னு நம்ம செய்திகள் பார்க்க முடியுது. ஆக்சுவலா இஸ்ரோ பண்ணல, இஸ்ரோல இருக்கிற ஒரு விஞ்ஞானியோ இல்ல தலைமை விஞ்ஞானியோ அவங்க வந்து அவங்களுடைய பர்சனலா அவங்க அந்த லான்ச்சுக்கு முன்னாடி போய் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த லான்ச்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது வழக்கமான எல்லா லான்ச்லயும் உண்டு. அதனால இது சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலர் ஆகுதோ அது கிரெடிட்ஸ் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியமானது இருக்குல்ல. கண்டிப்பா. இப்ப அது 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 விஞ்ஞானிகளுடைய கூட்டு உழைப்பு அது சக்சஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பெருமை. இன்னும் என்ன கேட்டீங்கன்னா அறிவியல பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிங்கிறது உலகத்துக்கான வெற்றி தான். எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு தடுப்பூசி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பயன்படுது. எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு பைக்கோ காரோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பயன்படுது அப்படிங்கிறதுனால அறிவியல் கண்டுபிடிப்புங்கிறது உலகத்துக்கு பொதுவானது, எந்த ஒரு குறிப்பிட்ட எதுவும் சார்ந்த கிடையாது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க வழிபாடு பண்றாங்க. ஆனா இதுல நம்ம என்னன்னா வெற்றி அடைந்தா அது நம்ம எப்படி அதுக்கு நம்ம வந்து கடவுள் தான் அதை செஞ்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதே மாதிரி தோல்வி அடைந்தாலும் அதில் கடவுளுக்கும் சரி பங்கு உண்டு. எப்படி வெற்றி அடைந்தா நம்ம வந்து விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து சொல்றோமோ அந்த மாதிரி வெற்றி தோல்வி இது ரெண்டுமே வந்து எல்லாருமே சரியா பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஓகே சார், இதுல வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமா நாங்க ஏதோ பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோசியம் ஜாதகர்லாம் வந்து இந்த சந்திராயன் 3 வந்து சக்சஸ் ஆகுமா, இது வந்து வெற்றி ஒரு நியூமராலஜி படி இதெல்லாம் வந்து கரெக்டா வருமா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இது வந்து கரெக்டா சக்சஸ் ஆகும்னு சொன்னவங்களும் இருக்காங்க, சில சில பிரச்சனைகள் வந்து இதை வந்து வெற்றிகரமா லேண்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா, எதுவும் கேள்விப்பட்டீங்களா இந்த விஷயங்கள்லாம்? ஒன்னு ரெண்டு பார்த்தேன், நான் ரொம்ப ஆனா டீப்பா போல, ஆனா இது வழக்கமா இருக்கிறது எனக்கு. சந்திராயன் ஒண்ணுக்கும் இதை பத்தி எப்படிதான் பேசினாங்க. டூ, எந்த ஒரு இந்த ஜோசியம் ஜாதகம்ங்கிறது எல்லா இடத்துலயும் எதுல எது ஒன்று மீது மக்கள் வந்து அதிக ஆர்வத்தோடு இது நடக்குமா நடக்காதா வெற்றி ஆகுமா ஆகாதான்னு, அது அது எலெக்ஷன்ல இருந்து திரைப்பட ரிலீஸ்ல இருந்து இந்த மாதிரி சந்திராயன் வரைக்கும் எல்லாத்துமேலயும் ஜோசியர்கள் உள்ள வந்துருவாங்க. வந்து அவங்களுடைய பார்வை இது ஜெயிக்கும் ஜெயிக்காது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் ஜெயிக்கணுவாங்க, பாதி பேர் ஜெயிக்காதுன்னு வாங்க. சில பேர் பிரச்சனைகளை தாண்டும் அப்படின்வாங்க. பிரச்சனைகளை தாண்டாத எந்த ஒரு விஷயம் இருக்கு. சந்திராயன் எடுத்துக்கிட்டாலே எல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா அதை நகர்த்தி போகணும். விஞ்ஞானிகள் உன்னிப்பா தூங்காம கொள்ளாம அதை உன்னிப்பா கவனிச்சு ஒவ்வொரு படியும் சரி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஜோதிடர்கள் வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு லேண்ட் ஆகுறது 27th கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையிலயும் வந்து சில பேர் ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? தெரியல, 27th யார் எந்த ஜோதிடர் எப்ப சொன்னாருன்னு தெரியல. நேத்துல இருந்து அந்த டாக் வந்துருக்கு. இஸ்ரோலே வந்து சாதகமான சூழ்நிலை அமையலன்னா 27th அன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு இஸ்ரோட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடில இருந்து யாராவது 27th சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அது நடக்கலாம் அப்படின்னா நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், இதுதான் நடக்கும்னு சொல்றதுதான் ஜோதிடமா இருக்கும். ஸோ அப்படி ஸ்ட்ராங்கான கணிப்பு எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பார்க்கல. நான் அது மாதிரி ஜோதிடர்கள் அந்த மாதிரி கணிப்புகள் நான் எதுவும் பார்க்கல, அதுக்கான நேரம் இல்லை. ஓகே சார், இப்போ வந்து சந்திராயன் 3 வந்து பலருடைய கனவுகளா இது இருக்கு அப்படின்னா, இதை தாண்டி இது சக்சஸ் ஆச்சுன்னா இதற்கப்புறம் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அமையும் சார்? இல்ல, இந்தியாவுக்கு இது வந்து ஒரு பெரிய வெற்றி அமையும். உலக நாடுகளே உத்து பார்த்துட்டு இருக்க ஒரு தருணம் இது. தென் துருவ பகுதியில இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். பெரிய பெரிய நாடுகள்லாம் முயற்சி பண்ணாங்க, ஈவன் ரஷ்யா கூட முயற்சி பண்ணி 2025 தோல்வியில முடிந்தது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம வெற்றி அடையிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன, அதுக்கான அடுத்து எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்க போறாங்க, அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதுலாம் சந்திரயான் 4 இருக்கா 5 இருக்கா அப்படிங்கறதுலாம் அடுத்தடுத்த கட்டம் தான். இதோடைய வெற்றி தோல்வியை பொறுத்துதான் அது அமையும் அப்படிங்கறதால இது இதோடைய ரிசல்ட்ஸை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்து முடிவு பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம், உலக நாடுகளில் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் மத்தியில் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரியதாக பேசப்படும். ஓகே, இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம், இது நம்ம இந்தியாவில் மட்டுமே இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரியில இருந்துமே இது இந்த சந்திராயன் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான போட்டி அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட், இந்தியாவுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட், அப்புறம் ரெண்டு பேருக்கும் மீம்ஸ் கலாய்க்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா இருந்தது. ஆனால் அதை தாண்டி பாசிட்டிவிட்டி தான், நிறைய பேர் வந்து ரெண்டு பேருமே ஜெயிக்கணும், இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு வாழ்த்து சொன்னாங்க, ரஷ்யா இந்தியாவுக்கு வாழ்த்து சொன்னாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல பெரும்பாலான நாடுகள் வந்து நிறைய வாழ்த்துக்கள் செய்திகளை பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு அறிவியலில் வெற்றி அப்படிங்கிறது உலகத்துக்கான வெற்றி. இதிலிருந்து வரப்போகிற ஒரு அவுட்புட் வந்து நம்ம ஒட்டுமொத்த உலகத்துக்கு தான் பயன்படும் தவிர வெறும் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் இது சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது. உலகமே இன்னைக்கு ஏதோ ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக துணை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. தங்களால என்ன முடியுமோ ஒவ்வொரு விதத்திலயும் அந்த இதுக்காக சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி குழந்தைகள் நிறைய வந்து இப்ப ரீசெண்டா நான் ஒரு போட்டோ கூட பார்த்தேன், விநாயகர் சிலை வச்சு அது கையில வந்து நம்ம இந்தியா பிளாகையும் சந்திராயன் கையில இருக்கிற மாதிரியுமான ஒரு ஃபுட்டேஜ் ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியால ரொம்ப வேகமா வந்து பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு குழந்தைகள் கிட்ட இந்த சந்திராயனுடைய தாக்கம் வந்து அதிகமா ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இது ஆரம்பத்திலிருந்து மீடியா அதை கொண்டு போய் சேர்த்த விதம், சந்திராயனோட ஹைப், அதுல வந்து நிறைய பேர் கிரியேட்டிவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன் இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல பேக்கரியில கூட பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அந்த கேக் எல்லாம் செய்வாங்களே சந்திராயன் மாதிரி ராக்கெட் மாதிரி எல்லாம் கேக் செஞ்சு வச்சு பார்த்தேன். குழந்தைகள் நிறைய டிராயிங்ஸ் வரைகிறது, பெயிண்டிங் பண்றது. இன்னைக்கு கூட காலையில நியூஸ்ல ஒரு ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சந்திராயன் மாதிரி ஒரு மாடல் உருவாக்கி அதை திறந்து அதுக்குள்ள ரோவர் வர்ற மாதிரி செட்டப் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. சில குழந்தைகள் முகம் ஃபுல்லா பெயிண்டிங் மூன் மாதிரியே பண்ணிட்டு பண்ணாங்க.
சில குழந்தைகள் கையில நிலவு வச்சுக்கிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அப்படின்னு குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் கிரியேட்டிவா இந்த மாதிரி பல விதங்கள்ல அவங்களுடைய வெளிப்பாடு இருந்துட்டு இருக்கு. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து சந்திராயனுக்கு 3 அமைஞ்சது அப்படின்னா, இதற்கு முன்னாடி போனா சந்திராயன் 2 கிட்ட இருந்து நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்தது, ஹாய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு கிடைச்சது. இந்த ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அது திட்டமிட்டது தான். ஏற்கனவே முன்னாடி திட்டமிட்டபடி பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். நானும் என்னோட வீடியோ கூட சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, நம்ம சந்திராயன் 2 ஒரு ஆர்பிட்டர், அந்த ஆர்பிட்டர் நிலவை சுத்தி இன்னும் வந்துட்டு இருக்கு. நம்ம சந்திராயன் 3 இதுக்காக செலவு பண்ணி ஆர்பிட்டர் பண்ணல, சந்திராயன் 2 உடைய ஆர்பிட்டரை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு முன்னாடி முடிவு பண்ணது தான். அதனால சந்திராயன் 3 அங்க கொண்டு போன பிறகு அந்த ப்ரொபல்ஷன் மாடல் பிரிஞ்ச பிறகு இப்ப அந்த லேண்டர் விக்ரம் லேண்டர் வந்து சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த விக்ரம் லேண்டர் மூலமா அந்த ஆர்பிட்டர், அந்த ஆர்பிட்டர் சந்திராயன் 2 உடைய ஆர்பிட்டர் தான் நம்ம பூமிக்கு தகவலை அனுப்ப போகுது. விக்ரம் லேண்டர் கூட கனெக்டடா இருக்குது. ஸோ அது ஒரு பேக்கப் கனெக்ஷன். ஸோ அது அது அதே மாதிரி எதிர்பார்த்தபடி சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து வெல்கம் படி அப்படின்னு இஸ்ரோ ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு எதிர்பார்த்த நிகழ்வு தான், அது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. எல்லா ஒரு விஷயமே வந்து நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு சப்போர்ட்டிவா இந்த பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? பிரபஞ்சத்தை நாம தப்பா புரிஞ்சுக்கிறது தான் அது காரணம். பிரபஞ்சத்துடைய அளவை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்மள ஒரு குட்டி எறும்பு சைஸ் கூட சொல்ல முடியாது, அதாவது சின்ன ஒரு ஆட்டம் சைஸ் தான். ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்தை நம்ம ஏதோ ஒரு பருப்பொருளா நினைச்சுக்கிட்டு ஒரு ஈகோ சென்ட்ரிக்கா இருந்தா மட்டும்தான் நமக்காக பிரபஞ்சம் வேலை செய்யுது. நாம நினைச்சா நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் வேலை செய்யுது, இல்ல நமக்கு ஒரு கெட்டது நினைக்கணும்னு பிரபஞ்சம் வேலை செய்யுது. நம்ம நினைச்சுக்கிறதோடைய பிரதிபலிப்பு தான் பிரபஞ்சம் அது ஒண்ணு செய்யுது அப்படிங்கிற கான்செப்ட். நீங்க நல்ல எண்ணத்தோட நல்ல செயலை செய்யுங்க, அது எல்லாமே தானா நடக்கும் நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை ஒரு வகையில உங்களுக்கு அறிவியல் ரீதியா கூட உங்க பிரெயினை பாசிட்டிவா ஒரு ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு உதவி பண்ணுமே தவிர, பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்ல பிரபஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நம்ம அதை அப்படி பர்சனலா எடுத்துக்க தேவையில்ல. அறிவியல பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல ஒரு தத்துவார்த்தமா பிலாசபிக்கலாம் சரி, ஒரு ஈகோசென்ட்ரிக்கான பார்வை பிரபஞ்சம் நம்ம ஒண்ணு செய்யுது அப்படிங்கிறது. அதனால அதை தவிர்த்துட்டு பொதுவா உங்களுடைய செயல்களை செய்யுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். இப்ப இந்த சந்திராயனுடைய வெற்றிக்காக பலரும் வந்து வேண்டுதல்கள் வழிபாடுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்காங்க. சோ ஒரு இந்தியனா நம்ம என்ன பண்ணணும் இந்த சந்திராயன் 3? நம்ம இந்தியனா சந்திராயன் அதுக்கு நாம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி விஞ்ஞானிகள் பண்ணிட்டாங்க, அது அங்க இருக்கு. ஆனா இதை நம் வருங்கால சந்ததிகள், நம்மளோட குழந்தைகள் பசங்களுக்கு கூப்பிட்டு டிவியில இந்த மாதிரி லைவ் போறதை ஈவினிங் காட்டலாம். என்ன நடக்குது, இந்த மிஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன, விஞ்ஞானிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு ப்ரெசைஸா ஒரு ஒரு ஸ்டேஜும் அங்க கடந்து போகணும் அப்படிங்கறதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா லைவா நேரா உலகமே பார்க்கும்போது அதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. சில பேர் இதனால் உறுதலாக விஞ்ஞானிகள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு நோக்கம் வரும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் போது குழந்தைகளும் நம்ம இந்த நிகழ்வை கூட சேர்த்து அணைச்சு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அறிவியல் மீது ஆர்வம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, எப்பயுமே வந்து இந்த சயின்டிபிக்காவும் சரி, நம்ம அந்த காலத்துல அந்த பஞ்சாங்கம் அப்படிங்கறது கொண்டு வந்தாலும் இப்ப வரைக்கிற அறிவியல் வந்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். சோ இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் அறிவியல்ல தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டாலும் இதை வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டாங்கப்பா, அந்த காலத்திலே வந்து பஞ்சாங்கத்துல இருக்குப்பா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த காலத்திலே இருக்கு அப்படிங்கிறது, அந்த காலத்துக்கு அந்த காலத்து அறிவுல அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து வானத்தை பார்த்து வானவியல் புரிஞ்சு வச்சிருக்காங்க, எப்ப மழை வரும், எப்ப இடி வரும், எப்ப வந்து பயிர் செய்யலாங்கிற வானவியல் அப்ப தேவைப்பட்டிருக்கு, அதை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்ப பௌர்ணமி வரும், எப்ப அமாவாசை வரும் அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. மாத கணக்கு, வருட கணக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த அதை பயன்படுத்திட்டு வராங்க. அந்த காலகட்டத்துக்கு தேவையானது பயன்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அளவுக்கு அட்வான்ஸா இருந்தாங்கன்னா இல்லை, எப்பயுமே ஏற்றம்ங்கிறது ஏனிக்கீழ இருந்து மேலதானே, மேல இருந்து கீழே இருக்காது இல்லை. அப்ப நம்ம எப்பயுமே எல்லாமே அப்பயே பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சுட்டாங்க, அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சதாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அன்னைக்கே எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம டவுன்ல போற மாதிரி இருக்கும். அதனால அப்படி இல்லை, அன்னைக்கே எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு சாட்டிட்டு இருக்கணும், அன்னைக்கு டிவி வந்திருக்கணும், அன்னைக்கு மொபைல் வந்திருக்கணும், இல்லை அன்னைக்கு அது வரல இல்லை, இன்னைக்கு தானே எல்லாம் வருது. அப்ப இந்த வளர்ச்சிங்கிறது அன்னைக்கு ஆரம்பிச்சு அன்னையில இருந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த சந்திராயன் 3 பலரும் வந்து கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு ஒரு விஷயம் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதனுடைய பலன் வந்து இன்னைக்கே 6-4 வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? எதிர்பார்ப்பு, நான் ஒண்ணும் ஸ்பெஷல் இல்லை, எல்லாரும் மாதிரி எனக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த லான்ச்சோடைய ஆரம்பம் முதல் நாள்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த பிளான் வந்து
சந்திராயன் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி சொன்னதுல இருந்து ரொம்ப தீவிரமா அது எப்ப பிளான் பண்றாங்க. ஸ்ரீஹரிகோட்டால லான்ச் அன்னைக்கு போய் லைவ் லாக் கூட பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை லான்ச் கூட நேரடியா பார்த்தேன். அப்புறம் ஒரு ஒரு கட்டமா ஸ்டேஜஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதும், நேற்று நைட்டு தூங்கி எழுந்தா கூட ட்விட்டர்ல போய் இஸ்ரோ என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்க எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பாக்குற வரைக்கும் ஏதோ நானே ஒரு இஸ்ரோ விஞ்ஞானின்ற ரேஞ்சுக்கு அந்த பதமதிப்பு இருக்கு. ஒரு ஒரு பாசிட்டிவா சந்தோஷமா இருக்கு, அப்படிதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் போல உலகம் போல நானும் இன்னைக்கு மாலை 6-4 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ சந்திராயன் 3 பத்தின நிறைய தகவல்களை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.